1 week. Kadon janalo fix. Eppadi sir? Simpastrix Doors and Window Solutions. சபரிமலையில் முறையான திட்டமிடல் இல்லாததால் பக்தர்கள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து ஐயப்பனை தரிசனம் செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஐப்பசி மாத பூஜைகளுக்காக கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி மாலை வரை நடை திறந்திருக்கும் என்பதால் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக சபரிமலையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு முறையான திட்டமிடல் இல்லாததால் முன்பதிவு செய்து வரும் பக்தர்கள் கூட நீண்ட வரிசையில் சுமார் 30.5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டது. நெல்லையில் கந்து வட்டி பணம் கேட்டு மூதாட்டியை அடித்துக் கொலை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சிஎன் கிராமத்தைச் சேர்ந்த சாவித்ரி என்ற மூதாட்டி அதே பகுதியில் மீன் வியாபாரம் செய்து வந்தார். அவர் சொந்த தேவைக்காக காளிமுத்து என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சாவித்ரியின் வீட்டிற்கு சென்ற காளிமுத்து மற்றும் அவரது சகோதரர் ஆனந்தராஜ் ஆகியோர் அவரிடம் வட்டி பணம் தருமாறு கேட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மூதாட்டி சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காளிமுத்து மற்றும் ஆனந்தராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனா்.